ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூயினோ டெஸ்ட் சீரீஸ் டே 9 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 பேஜஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட்டு 5 பேஜஸ் தான் பாருங்கள். டெல்லி சுல்தானியம் அந்த லெசன், 7th இருக்குல்ல அந்த லெசன் தான் பார்க்குறோம். அதில் வந்து பாக்ஸில் சித்தூர் சூறையாடல், இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஜவஹர் முறை, அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இவங்க நடந்த நாட்களை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், வாசிக்கோங்க. அப்புறம் புவியின் உள்ளமைப்பு, இதில் வந்து நீல நிறக்கோள், புவி பூமினாலே நீர நிலக்கோள் தான். அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீர் வந்து சூழ்ந்திருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் இந்த புவியின் கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், சுற்றளவு எவ்வளோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மென்பாறை கோளம்னா என்ன, ஸோ அது வந்து ரெண்டுக்கு இடைப்பட்ட, அதாவது புவி மேலடுக்குக்கும் கவசம் மேலடுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் பாறைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து பாருங்கள் இந்த செவி உணர்வு, அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு, 2.0, 5.0, 6.0, 7.0, அது எதுக்கெல்லாம்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 வகை நிற அலைகள், நிற அலைகள்னா பிங்கு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் PSL அப்படின்னு 3 விதமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுனாமி வந்த டேட்டு, வேற தகவல் குறிப்பில் வல்கனாலஜி அப்படின்னா என்ன, வல்கனாலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்தமான்ல இருக்க பேரன் தீவு, அது என்ன அப்படி, எந்த தீவுல என்ன இருக்கு, அது எத்தனை கிலோமீட்டரா, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ராம்போலி எரிமலை வந்து மத்திய தரைக்கடல்ல கலங்கரை விளக்கம் அப்படின்னு அழைக்கப்படுறாதான். மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ராம்போலி எரிமலை. இந்த எரிமலையில பார்க்கும்போது இதை கண்டிப்பா பாத்துக்கோங்க, GK கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் துணையாறுனா என்ன, கிளையாறுனா என்னன்னு பாருங்க. அப்புறம் துருக்கியில வந்து ஆசிய மைனர் அப்படிங்கிற இடத்துல மியாண்டா ஆற்று பெயர் வந்து ஒரு ஆற்று வளைவு அப்படிங்கிற சொல் வந்து ஏற்பட்டதான், அதோடைய காரணம் என்னன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 நீர்வீழ்ச்சி, ஏஞ்சல், நயகரா, விக்டோரியா, அந்த 3 நீர்வீழ்ச்சியை வந்து பார்த்துக்கோங்க எங்கெங்க இருக்குன்னு. அப்புறம் வந்து நீளமான கடற்கரை, ஸோ இதெல்லாம் வந்து GK வரக்கூடியது, அதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மியாமி மெரினா, வடக்கு சீமையில வந்து ஒரு நிறைய படிவுகள் வந்து இருந்ததுக்கா, அது வந்து கோபி பாலைவனத்தில் வந்து இருந்ததா சொல்றாங்க. அப்புறம் வந்து தொகையும் குடியிருப்பும், தொகையும் குடியிருப்பும்னாக்கி புவி புவி மனித புவியியல் அப்படின்னா என்னது, யாத்திரை குடியிருப்புனா என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மதம் வழிபாட்டு தலத்தை வந்து கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். இது வந்து மேட்ச் ஃபாலோயிங் கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த July 11, February 21, அப்புறம் January 3 ஞாயிற்றுக்கிழமை, May 21 அந்த நிகழ்வுகள் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராமம்னா என்ன, நகரம்னா என்ன, இதோடைய டிஃபரன்ஸ் என்ன. அதுக்கப்புறம் சமத்துவம், AV Tycey வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஒன்ன வந்து சொல்லியிருப்பாரு, அது வந்து யார் சொன்னானே, AV Tycey. அப்புறம் சட்டப்பிரிவு 14-18 இந்த நாளே நல்லா பார்த்துக்கோங்க, மீதி உள்ளதெல்லாம் 10th book இருக்கும், அது வந்து நம்ம படிக்கும் போது பார்க்கலாம். அப்புறம் 19th century பெண்கள் முன்னேற்றத்துக்கு யார் யாரெல்லாம் போராடினாங்க அவங்க எல்லாரும் பேரும் கொடுத்துருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து 47 பேஜ் வரைக்கும் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.